இந்த MI-17V5 என்கிற ஹெலிகாப்டரானது இரு எஞ்சின்கள் மூலமாக இயங்கக்கூடியது. ஒரு எஞ்சின் பழுதடைந்தாலும் ஒரு எஞ்சின் மூலமாக இயங்கக்கூடிய திறன் பெற்றது. மிகுந்த அனுபவம் வாய்ந்த விமானிகள் மட்டுமே இது போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும் என்றும், அது போன்ற அதீத முக்கியத்துவம் வாய்ந்த முப்படை இராணுவ தளபதி பயணம் செய்த விமானத்தை ஒரு அனுபவமிக்க விமானியை இயக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறா அல்லது வானிலையில் ஏற்பட்ட அதீத மாற்றமா என்பது தொடர்பாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக இராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் நாளை நாடாளுமன்ற கூட்டம் என்பது தொடர்ச்சியாக கடந்த திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது. பல்வேறு காரணங்களுக்காக கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றங்கள் அவ்வப்போது முடங்கினாலும் கூட, நாளை பிபின் ராவத் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதிலும் அதில் பயணம் செய்த 12 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படக்கூடிய நிலையிலும், இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாட்டு மக்களிடையே தெரிவிப்பதற்காகவும் எதிர்க்கட்சியிடம் தெரிவிப்பதற்காகவும் நாளை இராணுவம் நாடாளுமன்றத்தில் அவரை தொடர்பாக விளக்கத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக இராணுவத்தை ஒருங்கிணைந்து அதற்கான பணிகளை ஈடுபடுத்துவதற்கும் அதனை கட்டளையிட்டு அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கையை தொடங்குவதற்கும் அதிக அளவுக்கு அதிகாரம் பொருந்திய நபராக CDS என்ற பதவி, முப்படை இராணுவ தளபதி என்ற ஒரு பொறுப்பு 2019 தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசால் ஏற்படுத்தப்பட்டது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இது போன்ற ஒரு 3 இராணுவங்களையும், குறிப்பாக தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என்ற 3 படைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் ஒற்றை இடத்திலிருந்து கமாண்ட் கட்டளையை பிறப்பிப்பதற்கு ஏதுவாகவும் இந்த ஒரு புதிய பொறுப்பு என்பது தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய முதல் அதிகாரியாக, முப்படை இராணுவ தளபதியாக பிபின் ராவத் பொறுப்பேற்றுக் கொண்டார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தம்பி தமிழரசன். தம்பி தமிழரசன், நீங்க தொடரலாம். பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 14 பேர் பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 3 கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதான செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி வெளியானதில் இருந்தே நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு பற்றி கொண்டதையும் நம்மால் அறிய முடிகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகள், நடவடிக்கைகள், முன்னெடுப்புகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்து மத்திய குழுவும் குன்னூருக்கு விரைந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த ஹெலிகாப்டர் குறித்த பல்வேறு அம்சங்கள், விஷயங்கள் பல்வேறு தரப்பில் இருந்து விமர்சன பார்வையாகவும் வெளிவருவதை நம்மால் கவனிக்க முடிகிறது. இந்த MI-17V5 இந்த ஹெலிகாப்டர் ரகம் என்பது மிகவும் நவீன ரக ஹெலிகாப்டர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் கடந்த 8 ஆண்டுகளில் 6 முறை விபத்தை இந்த ஹெலிகாப்டர் சந்தித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் பயணிக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரில் பல்வேறு சோதனைகள், சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. தொடர்ந்து 13,000 கிலோவை தாங்கக்கூடிய அளவிலான இந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 36 ஆர்மி சோல்ஜர்ஸ் பயணிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நவீன அம்சங்களை இந்த ஹெலிகாப்டர் பெற்றிருப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. ரோந்து பணிக்காகவும் பாதுகாப்பு பணிக்காகவும் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் ரகம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் ஆட்டோ பைலட் சிஸ்டம், அதாவது இந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடிய அந்த விமானி இல்லையானாலும் இந்த விமானம், இந்த ஹெலிகாப்டர் பயணிக்கக்கூடிய அம்சத்தை பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இரவு நேரங்களில் பயணிப்பதற்கு ஏதுவான ஒரு ஹெலிகாப்டராகவும் சொல்லப்படுகிறது. 6,000 மீட்டர் உயரத்தில் பறப்பதற்கான அனைத்து அம்சங்கள், வசதிகளையும் கொண்ட இந்த ஹெலிகாப்டர் என்பது எப்படி விபத்துக்குள்ளானது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு மட்டும்தான் காரணமா என்ற கேள்வியும் பலர் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. இருப்பினும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், தொடர்ந்து முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது குறித்த அடுத்தடுத்த நகர்வுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அந்த இடத்திற்கு விரைந்திருப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. மேலும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அடுத்த ஆலோசனைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். தேவப்பிரியன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி தம்பி தமிழரசன். கிட்டத்தட்ட 6,000 அடி வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய, உயரம் பறக்க